அனைவருக்கும் என் அன்பாத வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நாலாவது நாள், இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு. ரெண்டாவது தான் நான் உங்களை மிஸ் பண்றேன். இது வந்து இதில் வந்து கோயம்புத்தூர் வந்து எனக்கு வந்து மிக ஒரு முக்கியமான பிளேஸ் எனக்கு. அது அங்கே நிறைய என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய குருநாதர்களில் வந்து ரெண்டு பேர், சுவாமி சச்சிதானந்தர், அவர் வந்து மேட்டுப்பாளையத்தில் ராமசாமி கவுண்டர், ஜமீன்தார் ஃபேமிலியில் வந்து பிறந்தவர். பழனி சித்தர், பழனிசாமிகள் அவருடைய ஆசீர்வாதத்தால் பிறந்தவர். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர் எல்லாம், மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆளாகி ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு ஏற்பட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டு அப்பா அம்மாவோட பர்மிஷனோட அவர் வந்து பழனிசாமி அவங்களுக்கு சிஷ்யராகிட்டு, அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் போய் சிவானந்தர் அவர்கிட்ட தீட்சை எடுத்து சச்சிதானந்தர் அப்படிங்கிற பேர் வாங்கி ஸ்ரீலங்கா அங்கே கொஞ்ச நாள் இருந்து, அதுக்கப்புறம் சிவானந்தர் அவருக்கு கொடுத்த உத்தரவின் பேரில் உன்னுடைய பணி அமெரிக்காவில் இங்கே இல்லை, அங்கே வந்து நீ ஆன்மீகத்தை பரப்பணும், யோகாவை நீ சொல்லிக் கொடுக்கணும், ஆன்மீகத்தை மதத்தை இல்லை அப்படின்னு அங்கே போயிட்டு அவருக்கு அவருடைய சீடர்கள் எனக்கு வந்து அவர் தான் மந்திரோபதேசம் பண்ணது. மந்திரோபதேசம் பண்ண குரு சச்சிதானந்தர் அவர்கள். லட்சக்கணக்கில் வந்து அவருடைய சீடர்கள் அங்கே இருக்காங்க. டாடா பில்லா மாதிரி பணக்காரர்கள், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், பெரிய பெரிய டாக்டர்ஸ், நடிகர்கள், மியூசிஷியன்ஸ், அந்த மாதிரி ஒர்ஜினியாவில் பென்சில்வேனியா அங்கே வந்து 700 ஏக்கர்ஸில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. சொர்க்கந்தான் அங்கே போகிறான். இன்னும் உலகத்தில் பல இடங்களில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. சைலண்டாக அவருடைய பணி செஞ்சிட்டே இருக்காங்க. ஆடம்பரம் இல்லாமல், நிறைய பப்ளிசிட்டி இல்லாமல், பப்ளிசிட்டி பண்ணணும், ஓரளவுக்கு பண்ணணும். ஆன்மீகத்துக்கு சேர்ந்தவர்கள் அது அவர் செஞ்சிட்ருக்காங்க. அவருடைய இடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செட்டிநாடு அப்படிங்கிற, சாரி, மேட்டுப்பாளையம். எங்களுக்கு இருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் இங்கே வந்து பாபா படம் லாஸ்ட் அவர் பார்த்தது, அவர் சொல்லி தான் பாபா படம் நான் எடுத்தது. அதுக்கப்புறம் அவர் மகாசமாதி, அவர் உயிர் வந்து போகிறதுக்கு முன்னால் அவர் கடைசியாக பார்த்தவன் என்ன நான் தான். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. தயானந்த சரஸ்வதி அவர்கள் எனக்கு வந்து குரு மட்டும் இல்லாமல் எனக்கு மார்கதர்ஷியாகவும் இருந்தவர். ஆனைக்கட்டியில் வந்து அவருடைய ஆசிரமம் இருக்குது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாலே அவர் மகாசமாதி ஆனார். இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய இடம் அது. இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஞாபகத்துக்கு வரும். அண்ணாமலை படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்த நேரம், படம் கொடி கட்டி பறக்குது, சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த நேரத்தில் வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு எங்களுடைய நண்பருடைய ஒரு குடும்ப கல்யாணம், அதுக்கு வந்து ஃப்ளைட்டில் நானும் போயிட்டுருக்கேன், என் கூட வந்து சிவாஜி சாரும் வந்துட்டுருக்காரு, அவரு கூட நானும் போயிட்டுருக்கேன். ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு இருக்கும்போது நான் அவரை அப்படியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. உங்களை பற்றி தெரிய கேட்கவே வேண்டாமே, சொல்லவே வேண்டாமே. ஏர்போர்ட்டில் வந்து ஒரே க்ரௌடு, 1000 கணக்கில் க்ரௌடு. ஒரு இது நான் வர்றது பார்த்து சிவாஜி அப்பாவும் பின்னாலே கூடவே வந்துட்டுருக்கோம். என்ன தான் ரஜினி வாழ்க, தலைய வாழ்க அப்படின்னு கத்துட்டு இருக்காரு. எனக்கு உடம்புல பாம்பெல்லாம் ஓடுற மாதிரி இருக்கு.
அவ்வளோ பெரிய நடிகரை வச்சுட்டு என்னை வந்து எப்படி இருக்கும். அவர் பார்த்தா அவர் சிரிக்கிறாரு என்னை பார்த்து, சிவாஜி சார் சிரிச்சு என்னடா என்னடா நடுவுற உன் காலண்டா உன் காலம் நல்லா விட நல்லா விட நல்ல படங்க கொடு. நம்ம காலத்தில் நாமளும் நல்லா உழைச்சோம், நம்மளால முடிஞ்சதை செஞ்சப்போ உன் காலண்டா வாடா அப்படின்னு அங்கே கை காட்டு இங்கே கை காட்டு இங்கே கை காட்டு சொல்ல முதல்ல அவன் வண்டி கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி கொண்டு வந்து உட்கார், நீ முதல்ல உட்காரு உட்கார வச்சுட்டு நீ முதல்ல போ அங்கே போ அங்கே அங்கே பார்க்குறேன் நான் அப்படின்னு அனுப்பி விட்டார். என்ன ஒரு பக்குவம், என்ன வரும், அதாவது நடிப்பு மட்டும் இல்லை அந்த குணாதிசயங்கள், நடிப்பு புகழ் திருஷ்டிக்கு இருந்தால் மதிப்பாங்க, சாரி மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு இல்லை. உங்கள் மதிப்பு வேணும்னு சொன்ன உங்கள் குணாதிசயங்கள், நீ எப்படி நடந்துக்கிற, நீ என்ன பேசுகிற, நீ எப்படி வாழ்கிற, அதில் தான் மதிப்பு வருது. அதில் தான் பொன்மன செம்பல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் மனசில் எல்லார் மனதிலும் வாழ்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் 100 ஆண்டானோ கூட எல்லார் மனதிலும் இருப்பாருன்னு சொன்னால் அவருடைய அந்த குணாதிசயங்கள் அதுதான் முக்கியம். அது நாம் வந்து கடைபிடிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குணாதிசயம் தான் ஒரு மனுஷனை வந்து மேலே கொண்டு பணம் பெறவில்லை, ஒரு அதுக்கு வந்து இல்லை மதிப்பு, அதுதான் இம்பார்ட்டண்ட். அது கழிச்சம் ரொம்ப வருஷம் கழித்து சேம் ஏர்போர்ட் கோயம்புத்தூர், வேறு சுவாமிஜி நான் பார்க்க போயிருக்கேன். போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து மெசேஜ் வருது, அது நீங்கள் வந்துடாதீங்க வந்துடாதீங்க சொன்ன பிறகு வாங்க அப்படின்னு. என்ன அது கேட்டால், இல்லை ஒரு நடிகர், நான் பேர் சொல்ல போகிறது, ஒரு நடிகர் வந்துட்டுருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சிவாஜி தாஸ் சொன்னது ஞாபகம் வந்தது, நேரம் காலம். இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்துருக்கு, எஸ் அந்த மாதிரி காலம், காலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம திறமை நம்முடைய உழைப்பு அதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த காலம் வரும்போது தானாக மாறும், தானாக வேறு ஆளுங்களாக வருவாங்க. அது சினிமா ஆகட்டும் அரசியல் ஆகட்டும் காலம்தான். ஆக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து குடும்பம் தாய் தந்தை பசங்க பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு பிரஜைகளாக வந்து நீங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து நடமாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆரம்பிக்கலாமா?